ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தீயணைப்பு துறையினர் சார்பில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்து விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. பேருந்து நிலையம், கடைவீதி, அரசு மருத்துவமனை என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீயணைப்பு துறையினர் விழிப்புணர்வு நோட்டீஸுகளை வழங்கினர். கோவை சிவானந்த காலனி பகுதியில் கீதா குமார் என்பவர் தீபாவளி பண்டிகையையொட்டி வித்தியாசமான முறுக்கு விற்பனை செய்து வருகிறார். குறிப்பாக தாமரை, மேங்கோ, கூடை போன்ற வடிவங்களில் கையால் செய்யப்படும் இத்தகைய முறுக்குகள் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இவற்றை சென்னை உட்பட பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் விரும்பி வாங்கி செல்கின்றனர். குழந்தைங்களுக்கு தேவையான பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ பண்ணுறோம். ஹெல்த்தி ஃபுட்டாக பண்ணிகிட்ருக்கோம். தட்டை முறுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டா மிளகு தட்டை, மிளகில் வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பு போட்டு அந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் தட்டை முறுக்கு, அந்த மாதிரி தட்டை முறுக்கு பண்ணுறோம். அப்புறம் இந்த முறுக்குலேயே எடுத்துன்ட்டிங்க அப்படின்னா பெருங்காயம், சீரகம் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோம். அதனால் பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு நார்மலாக ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தி, விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாம். இந்த தீபாவளி பண்டிகையொட்டி இதை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். திருப்பூர் அருகே முதலமைச்சரின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரப்பட்ட மாணிக்கபுரம் குளம் நிரம்பி உள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 94 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த குளத்தின் மூலம் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள 2000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் குளத்தை தூர்வாரி தந்த தமிழக அரசிற்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பலகாரங்கள் விற்பனை அமோகமாக உள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி நெருங்கி வரும் வேளையில் திண்டுக்கல்லில் பலகாரங்கள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு நாளைக்கு 100 முதல் 150 கிலோ பலகாரங்கள் விற்பனையாவதாக தெரிவிக்கும் வியாபாரிகள் மேலும் வியாபாரம் அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சமூக நலத்துறை சார்பில் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா கலந்து கொண்டு 3500 பயனாளிகளுக்கு 14,58,50,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம், மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு சார்பில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு நிலவேம்பு குடிநீர் கொடுத்து வருகின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு அலுவலக வளாகத்தில் நிலவேம்பு கசாயம் வைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் குடிமராமத்து பணிகள் மூலம் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 185-க்கும் மேற்பட்ட குளங்கள் குடிமராமத்து பணிகள் மூலம் தூர்வாரப்பட்டு வந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையால் தூர்வாரும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தூர்வாரப்பட்ட நீர்நிலைகளில் மழைநீர் சேமிக்கப்படுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 150-க்கும் மேற்பட்ட குளங்கள் நல்ல தூர்வாரி, நயினார்குளம், தச்சநல்லூர் இந்த ஏரியாக்கள்லாம் நல்ல இது பண்ணி அரசு, தமிழக அரசு நல்லபடியாக செய்துள்ள எங்களுக்கு பொதுமக்களுக்கு உடையார்பட்டியை பொறுத்த தமிழ்நாட்டிலே உடையார்பட்டியை பொறுத்தவரை நல்ல ரொம்ப சந்தோஷமாகவும் விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் குடிநீர் தண்ணீர் வந்து ரொம்ப இப்போ நல்லா வருகிறது. இப்போ வந்து முதல்ல வந்து 10 அடி அடித்தா ஒரு கிளாஸ் தண்ணி தான் கிடைக்கும். இப்போ இந்த 1 அடி படிவம்பு அடித்தாலே கிட்டத்தட்ட 1 குளம் கிடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணீர் நல்லா இது பண்ணி இருக்கிறது. இப்போ தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டு இருக்கிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.